Hello everyone, welcome to our channel Tamil Kadal. சில விசித்திரமான உண்மைகள் நம்ம உலகம் உண்மையிலேயே ஒரு அழகான மற்றும் நிறைய மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்றத நிரூபிச்சிட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத, நீங்க எங்கேயும் படிக்காத விசித்திரமான நிறைய சயின்ஸ் ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். விண்வெளியில ஏப்பம் விட முடியாதா? பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமாக கலர் பிளைண்ட்னஸ் வருமா? உண்மையா? இது எல்லாத்துக்குமே நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித வயிறு ரேசர் பிளேடுகளை கூட கரைக்கும் ஆற்றல் கொண்டது. நம்ம நினைக்கிறத விட மனித உடல் அதிக திறன் கொண்டதுங்க. 0 to 14 பிஹெச் ஸ்கேலில் குறைந்த பிஹெச் லெவல் இருக்கிறத ஸ்ட்ராங்கர் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் 1.0 இருந்து 2.0 பிஹெச் கொண்டது, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னே சொல்லலாம். ஒரு ஆய்வில் ஒரு சிங்கிள் எட்ஜ்டு திக் பிளேட் ஸ்டொமக் ஆசிட்ல மூழ்கின 2 மணி நேரத்தில் கரைந்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம் வயிற்றில் சுரக்கிற அமிலம் ஒரு பிளேடை கரைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுங்க. பூமியில் உள்ள ஆக்சிஜன் கடலால் உற்பத்தி செய்யப்படுது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் தானே சுவாசிக்க முடியும். எப்போதாவது இந்த ஆக்சிஜன் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணினோன்னா நம்ம மைண்டில் முதல்ல வர விஷயம் காடுகள் தான். ஆமாம், காடுகளில் இருந்து தான் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது அப்படி தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான கிரெடிட்ஸ் கடல் உயிரினங்களுக்குத்தான் போய் சேரணும். உலகில் உள்ள மொத்த ஆக்சிஜன் அளவில் பாதியை உற்பத்தி செய்கிறது இந்த கடல் வாழ் உயிரினங்கள் தாங்க. பிளாங்க்டன், கடற்பாசிகள் மற்றும் பச்சை தாவரங்கள் தான். பூமியின் காந்தப்புலத்தை பயன்படுத்தும் சில நீர்விலங்குகள். தொலைந்து போன நில விலங்குகள் தன் இருப்பிடத்துக்கு போகும் வழியை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் நீரில் வாழும் விலங்குகளுக்கு இந்த கஷ்டமே கிடையாதுங்க. யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வேயின் படி சில நீர் விலங்குகளான கடல் ஆமைகள் மற்றும் செல்மான் போன்றவை நேவிகேஷனுக்கு பூமியின் காந்த புலத்தை பயன்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. மில்லியன் பவுண்ட்ஸ் எடை கொண்டதா மேகங்கள் அப்படியே வெயிட்லெஸ் கிளவுடில் மிதக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஒவ்வொருத்தரோட குழந்தை பருவ கனவாகவும் இருந்திருக்கும். இந்த உண்மையை கேட்டிங்கன்னா அந்த கனவெல்லாம் உடஞ்சு போயிடும். ஒரு மழை மேகத்தோட சராசரி எடை 1 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்குமாம். இந்த எடை உலகின் மிகப்பெரிய பேசஞ்சர் ஜெட்டை விட ஹெவியானதுங்க. மண்ணுக்கு உயிர் இருக்கு. ஒரு டீஸ்பூன் மண்ணில் நம்ம எர்த்தில் இருக்கிற மனிதர்களை விட அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதாவது நுண்ணுயிரிகள் இருக்கு அப்படின்னு அமெரிக்க வேளாண்மைத்துறை சொல்கிறாங்க. பில்லியன் கணக்கான உயிர்கள், பாக்டீரியா, ஆல்கே, சின்ன சின்ன பூச்சிகள், மண்புழுக்கள், வண்டுகள், எறும்புகள், ஃபங்கை, இது எல்லாம் பெருமளவில் பூமியில் இருக்குது. பூமியில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை நம்மளோட கேலக்ஸியில் உள்ள மொத்த ஸ்டார்களை விட அதிகமாக. நம்ம மில்கிவே கேலக்ஸியில் 100 பில்லியன்லேருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறதாக நாசா எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. 2015 ஜேர்னல் நேச்சரில் வெளியான தகவலின்படி நம்ம பூமியில் 3.04 டிரில்லியன் மரங்கள் இருப்பதாக எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கேலக்ஸியில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகம். இந்த 2 ஆங்கில எழுத்துக்கள் பீரியாடிக் டேபிளில் இல்லை. கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது தான் பீரியாடிக் டேபிள். இதில் 118 எலமெண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 2 ஆங்கில எழுத்துக்கள் மட்டும் இந்த பீரியாடிக் டேபிளில் இல்லை. என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழைப்பழங்கள் கதிரியக்கத்தன்மை கொண்டவை. இது விசித்திரமான அறிவியல் உண்மைகளில் ஒன்று. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பொட்டாசியம் சிதைவடைவதனால வாழைப்பழம் ரேடியோ ஆக்டிவ் ஆகுது. ஆனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கதிர்வீச்சு விஷத்தால் இறப்பதற்கு நீங்கள் ஒரே நேரத்தில் 1 கோடி வாழைப்பழங்கள் சாப்பிடணும். குளிர்ந்த நீரை விட சுடுநீர் வேகமாக உறையும். இந்த உண்மை நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைத்தாலும், 1963 டன்சானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பள்ளி சிறுவனான எராஸ்டோ பார்த்தலோமியோ மெம்பா தன்னோட ஆசிரியர்கிட்ட ஐஸ்கிரீம் மிக்சர் குளிராக இருக்கிற ஐஸ்கிரீம் மிக்சரை விட ஹாட்டாக இருக்கும்போது சீக்கிரமாக உறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த எஃபெக்ட் பற்றி இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சுட்டே தாங்க இருக்காங்க.
ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த மெம்பா இஃபெக்ட் சாத்தியம்னா அப்போ இதோட ஆப்போசிட் இஃபெக்டான இன்வர்ஸ் மெம்பா இஃபெக்டும் சாத்தியம். அதாவது குளிரான பொருட்கள் வேகமாக வெப்பமடையும் என்பதும் சாத்தியம். அதுதான் இன்வர்ஸ் மெம்பா இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் ப்ரூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸை கூல் பண்றது மாதிரியான நிறைய பயன்பாடுகளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மனித டிஎன்ஏ இவ்வளவு நீளமா? மனித மரபணுக்களில் 3 பில்லியனுக்கும் அதிகமான டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ் இருக்கிறதாகவும் மற்றும் 25,000க்கும் மேற்பட்ட மரபணுக்கள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. இந்த மரபணுக்களின் மொத்த நகலும் மனித உடல்ல இருக்கும் 10 டிரில்லியன் செல்கள் ஒவ்வொன்றுலயும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த டிஎன்ஏக்களையும் வரிசைப்படுத்தினா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரத்தை 100 முறை அளக்க முடியும். சில கிரகங்கள்ல வைர மழை பெய்யுமாம். வைரங்கள் மில்கிவே கேலக்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். நெப்டியூன், யுரேனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன்ல வைரம் உற்பத்தி பண்றதுக்கான திறன் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த 4 பிளானட்ஸ்லயும் இருக்கிற அட்மாஸ்பியர் கார்பன் ஆட்டமை கிறிஸ்டலைஸ் பண்ணி அதை வைரமா மாற்றக்கூடிய அளவுக்கு அதிக அழுத்தத்தை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெப்டியூன் மற்றும் யுரேனஸ்ல இருக்கிற மாதிரியான சரியான சூழ்நிலைகளை லேப்ல உருவாக்க முடிஞ்சா டைமண்ட் ரெயினை நிரூபிக்க முடியும். சனி கிரகத்தின் ஒரு பகுதியில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 2.2 மில்லியன் பவுண்ட்ஸ் வைரமழை பொழிவதாக ஆராய்ச்சியாளர்கள் ஊகிச்சிருக்காங்க. பாலை பறக்க வைக்க முடியுமா? நீங்க பாலை கீழே விடும்போது அதை ஸ்பின் பண்ணனா போதும், அந்த பால் காற்று வழியா பறந்து கீழே வர முடியும். இதை மேக்னஸ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டென்னிஸ் மற்றும் சாக்கர் விளையாட்டுகளை சுலபமாக்குது. சூரிய புயல் மிகவும் சக்தி வாய்ந்தது. இவை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஒரே நேரத்துல வெடிக்கும் 100 மெகாடன் அணுகுண்டுகளுக்கு சமம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம பூமியின் வளிமண்டலம் அதாவது அட்மாஸ்பியர் நம்மளை இந்த ரேடியேஷன்ல இருந்து பாதுகாத்துட்டு இருக்கு. விண்வெளியில ஏப்பம் விட முடியாது. பூமியில மனிதர்கள் ஏப்பம் விடும்போது புவியீர்ப்பு சக்தியினால அதாவது கிராவிட்டினால நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய சாலிட் மற்றும் லிக்விட் ஃபுட்ஸ் வயிற்றுல கீழே தங்கிடுது. கேஸ் மட்டும் வாய் வழியா வெளியே வரும். இதுவே கிராவிட்டி இல்லாத இடமான ஸ்பேஸ்ல நம்ம சாப்பிட்ட சாலிட்ஸ் மற்றும் லிக்விட் ஃபுட்ல இருந்து கேஸை தனியா பிரிக்க முடியாது. அதனால விண்வெளியில ஏப்பம் விட முடியாது. நம்ம உடல்ல பாதி பாக்டீரியா தான் இருக்கு. இது உண்மைதாங்க. 2014 வெளியான ஒரு ஆய்வுல மனித உடலில் 39 டிரில்லியன் பாக்டீரியா மற்றும் 30 டிரில்லியன் மனித செல்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி ரிசர்ச்சர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா 10:1 என்ற விகிதத்துல மனிதர்கள் அதிகமான பாக்டீரியாக்களால் ஆனவங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ புதிதா வந்திருக்க ஆய்வு முடிவுகளும் இதே எண்ணிக்கையை ஒத்திருப்பதால இதை நம்ம நம்பித்தாங்க ஆகணும். பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிக வண்ண குருட்டு தன்மை வரும், கலர் பிளைண்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. காமன் டைப் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் உடன் தொடர்புடைய மரபணும் எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கு அப்படின்னு நேஷனல் ஐ இன்ஸ்டிடியூட் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்களில் ஏதாவது 1 குரோமோசோம்ல இந்த மரபணு இருந்தாலும் இந்த குறைபாட்டை சரி செய்ய முடியும். ஆனால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய 1 எக்ஸ் குரோமோசோம்ல இந்த மரபணு குறைபாடு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருமாம். எந்த 2 லெட்டர்ஸ் பீரியாடிக் டேபிள்ல இல்லைன்னு யோசிச்சிட்டீங்களா? ஜே, கியூ இந்த 2 எழுத்துக்கள் பீரியாடிக் டேபிள்ல இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.